Hi everyone, welcome to my channel Manju's Flavours. இன்னைக்கு பார்க்க போற ரெசிபி சப்பாத்தில லட்டு. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். சப்பாத்திஸ் எடுத்துக்கோங்க. சுகர், ghee, cardamom powder, yalakkattul, fennel seeds powder, சோம்பு பொடி, almonds, cashewnuts. சப்பாத்திஸ் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டியாக பிச்சு போட்டுக்கோங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக பண்ணிக்கோங்க எல்லா சப்பாத்திஸ். இது நார்மல் சப்பாத்தி மாதிரி தான் நான் பண்ணி வச்சுக்கிட்டேன். நம்ம லெஃப்ட் ஓவர் சப்பாத்திலையும் பண்ணலாம், நல்லாயிருக்கும். சப்பாத்திஸ் வந்து முடிஞ்சால் கீழ பண்ணுங்க, அப்போ தான் ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். நான் நெய்யில் தான் பண்ணி வச்சுருக்கிற சப்பாத்திஸ் எல்லாம். சப்பாத்திஸ் மீந்து போச்சுன்னா கவலைப்படாதீங்க, இந்த மாதிரி பண்ணிக்கோங்க, ரொம்ப நல்லாயிருக்கும் லட்டு சாப்பிட்றதுக்கு. பாருங்கள், எல்லா சப்பாத்திஸ் இந்த மாதிரி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம மிக்சியில் போட்டுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கோங்க. போட்டுக்கிட்டு குறை குறைனா அரைச்சிக்கோங்க. பாருங்கள், ரொம்ப ஃபைனாக இல்லாமல் குறை குறைனா இருக்குது. பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கணும் கிரானியூல்ஸாக. பாருங்கள், நான் செகண்ட் ரவுண்டு அரைச்சிருக்கிறேன். இப்போ சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. சுகர் உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. பாருங்கள், சுகரும் ரொம்ப ஃபைனாக பவுடர் ஆகணும்னு அவசியம் இருந்தால் இந்த மாதிரி இருந்தால் போதும். இப்போ எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும் பார்க்குறதுக்கு. இப்போ காடமம் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. ஃப்ரெஷ் காடமம் பவுடர், இது மெயின் இன்க்ரீடியண்ட். சோம்பு பொடி, ஃபெனல் சீட் பவுடர், இது போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும், மஸ்ட் இது போடணும். இப்போ 2 டேபிள்ஸ்பூன்ஸ் ghee ஆட் பண்ணிக்கோங்க. ட்ரை நட்ஸ் உங்களுக்கு என்னென்ன பிடிக்குமோ அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ கேஷ்யூ நட்ஸ் ஸ்லோ ஃப்ளேமில் ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ பாதாம் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கலர் சேஞ்ச் அளவுக்கு ஃப்ரை பண்ணிவிட்டு இதில் ஆட் பண்ணிக்கோங்க சப்பாத்தி மிக்சரில். இப்போ ஒரு ஸ்பூன் எடுத்து நல்லா கலந்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் சுகர் செக் பண்ணுங்கள், தேவைன்னா சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சின்ன வயசில் எங்கள் அம்மாக்கிட்ட அடிக்கடி கேட்பேன் இந்த மாதிரி பண்ணி கொடுமான்ட்டு. ஒன் ஆஃப் மை ஃபேவரட் ரெசிபி இது. கிட்ஸ்கெல்லாம் பண்ணி கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ லட்டு ஷேப் பண்ணிக்கோங்க. இது நம்ம 3 to 4 டேஸ் ஸ்டோர் பண்ணி சாப்பிட்லாம். அதுக்கு மேலேனா ஃப்ரிட்ஜில் வச்சுடுங்க. ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு, டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும். ஹெல்த்தியான ஒரு லட்டு ரெசிபி. பாருங்கள், சூப்பராக வந்திருக்குது. டென் சப்பாத்திஸ்க்கு 15 லட்டு வந்திருக்குது. பாருங்கள், சூப்பராக வந்திருக்குது, ரொம்ப டெலிஷியஸாக இருக்கும். பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். ஃபாலோ மீ ஆன் இன்ஸ்டாகிராம் அண்ட் ஃபேஸ்புக்.